Hi viewers, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Determine the overall transfer function C of s divided by R of s for the system shown below. சோ இதுதான் கொடுத்திருக்கிற சிஸ்டம். இந்த சிஸ்டமை நம்ம என்ன பண்ணனும்? ரிடூஸ் பண்ணனும் block diagram reduction rules வச்சு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து நாலு ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த நாலு ரூல்ஸை தான் எந்த ப்ராப்ளமுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பிளாக்கை வந்து ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பார்த்தாவே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஐடியா கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ G3 G4 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கேஸ்கேடில் மினிமைஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி நான் கேஸ்கேடில் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிளாக்குக்கும் இடையில் எனக்கு என்ன இருக்குது? ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் மூவ் பண்ணும். இந்த மாதிரி இந்த பக்கம் நான் மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு பிளாக்கும் எப்படி இருக்குது? சீரஸில் கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் கேஸ்கேடில் இருக்குது. அதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இதை மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபீட்பேக்கில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த பிளாக்கும் இங்கே இருக்கிற பிளாக்கும் நமக்கு என்னாகும்? கேஸ்கேட் ஆயிரும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா கிளியராக புரிய வரும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்த உடனே நீங்கள் இதை கேஸ்கேடுன்னு எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பிளாக்குக்கும் இடையில் நமக்கு ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்குது. அந்த பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. மூவிங் தி பிரான்ச் பாயிண்ட் ஆஃப்டர் தி பிளாக் G4. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு பின்னாடி மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரான்ச் தட் இஸ் பிரான்ச் பாயிண்டில் இருக்கிற கெயினு டிவைடட் பை ஃபார்வர்ட் பாத்தில் இருக்கிற கெயின் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன வரும்? H2 / G4 வரும். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே இருந்த இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன போட்டிருக்கேன் பாருங்கள்? H2 / G4 போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரிடக்ஷன். ஓகேங்களா? அடுத்து இதை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் G3 / G4 எப்படி இருக்குது? சீரஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள்? கம்பைனிங் தி பிளாக்ஸ் இன் கேஸ்கேடு, அதுதான் ரூல்ஸு. அப்போ இது என்னாகும்? G3 / G4 வரும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பாருங்கள் இந்த பிளாக்குக்கு இது எப்படி இருக்குது? ஃபீட்பேக்கில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? ஒரு லூப்பு. என்ன லூப் பாருங்கள்? பாசிட்டிவ் லூப்பா இல்லை நெகட்டிவ் லூப்பான்னு பாருங்கள். இன்னும் நெகட்டிவ் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். அப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாமா? அப்போ இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? G3 / G4 / 1 + G3 / G4 × H1 வரும். கரெக்டுங்களா? சரி, இப்போ அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள்? ஃபீட்பேக் லூப்பை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ரெடியூஸ் பண்ணி நான் இங்கே வேல்யூவை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது எழுதினதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு அடுத்த ஐடியா கிடச்சிரும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் G2 பிளாக்கும் இந்த பிளாக்கும் நமக்கு எப்படி இருக்குது? கேஸ்கேடில் இருக்குது. ஆர் அதர்வைஸ் சீரஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். கம்பைனிங் தி பிளாக்ஸ் இன் கேஸ்கேட். அப்போ G2 வந்து நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா G2 × G3 × G4 / டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னன்றது உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே தெரிய வந்துடும். இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது? லூப்பில் இருக்குது. சரிங்களா? இங்கே என்னென்ன பொலாரிட்டி இருக்குது பாருங்கள்? நெகட்டிவ் பொலாரிட்டி இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபீட்பேக் லூப்பை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள்? இங்கே ஃபார்வர்ட் பாத்தில் இருக்க கெயின் வந்து G2 / G3 / G4 / 1 + G3 / G4 × H1. இந்த ஃபீட்பேக்கில் இருக்கிறது H2 / G4. அப்போ எப்படி எழுதுறோம் பாருங்கள்? ஸோ இந்த பிளாக்கோட வேல்யூ டிவைடட் பை 1 + இந்த பிளாக் இன்டு ஃபீட்பேக். ஸோ இங்கே இருக்கிற G4 இங்கே இருக்கிற G4 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? G2 / G3 / G4 இந்த டினாமினேட்டரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள்?
1 plus இதை cross multiply பண்ணிக்கோங்க okay வா multiply பண்ணிக்கினா 1 plus g3 g4 into h1 plus g2 g3 into h2 இங்க இருக்கிற denominator இங்க இருக்கிற denominator நமக்கு வந்து cancel ஆயிடும் சோ அப்ப இந்த value வரும் சோ இந்த value தான் நம்ம இங்க போட்டுறோம் சரிங்களா சோ இத போட்டதுக்கு அப்புறம் பாருங்க இப்போ இந்த ரெண்டு block நமக்கு எப்படி இருக்கு cascade ல இருக்கு அப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணனும் cascade minimize பண்ணனும் ஓகேங்களா அப்ப cascade அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் multiply பண்ணுவோம் அப்ப multiply பண்ணீங்கனா உங்களுக்கு g1 g2 g3 g4 divided by 1 plus g3 g4 h1 plus g2 g3 h2 னு வரும் சோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னு பாருங்க இது வந்து feedback path அப்ப இங்க என்ன gain இருக்கு அப்படினா 1 தான் இருக்கு சரியா இப்போ இந்த லூப்ப நான் வந்து மறுபடியும் reduce பண்ணனும் அப்படி நான் ரிடூஸ் பண்றப்ப எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது பாருங்க இந்த வேல்யூ டிவைடட் பை 1 பிளஸ் இந்த ப்ளாக்கோட வேல்யூ இன்டு 1 ஏன்னா எனக்கு வந்து இங்க ஃபீட்பேக் என்ன இருக்கு 1 தான் இருக்கு ஓகே 1 இன்டு எனதி இந்த வேல்யூ தான் வரும் சோ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா c of s டிவைடட் பை r of s c of sங்கிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட்ங்கிறது r of s தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் சோ அப்ப இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் ஃபைனலா நமக்கு என்ன வருது பாருங்க g1 g2 g3 g4 டிவைடட் பை 1 plus g3 g4 into h1 plus g2 g3 into h2 plus g1 g2 g3 g4 சோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹேவ் எ நைஸ் டே